கிராம மிஷினரி இயக்கத்தோட குட்டி ஸ்பெஷல். ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? இன்னைக்கான ஸ்பெஷல் என்ன தெரியுமா? எல்லாரும் கரெக்டா கெஸ் பண்றீங்களே. இன்னைக்கு நம்ம முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவோட பிறந்த நாள். உங்க எல்லாருக்கும் ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே. இன்னைக்கான கதைக்குள்ள போவோமா? இயற்கை எழில் சூழ்ந்த வீட்டோட பின்புறத்துல 12 வயது நிரம்பிய சிறுவன் ஒருவன் மணலை மாறாத முகத்துல கண்ணீர் வடிய அழுதுகிட்டு இருந்தான். உடனே அவங்க அம்மா ஓடி வந்து, என்னாச்சு, எதுக்கு அழுகுறன்னு கேட்டாங்க. அந்த பையன் என்ன தெரியுமா சொன்னா, என் கூட பிறந்த ரெண்டு சகோதரர் ஒரு சகோதரி நல்லா தானே பேசுறாங்க, எனக்கு மட்டும் ஏன் திக்குவா இருக்கு, என்னால நல்லா பேச முடியாதா அப்படின்னு அழுதுகிட்டு இருந்தான். அந்த சிறு பையனோட பேரு தான் ஹில்கியா. ஹில்கியாவை பத்தி நம்ம இந்த கதையில பாப்போமா? ஹில்கியா 8ஆம் வகுப்பு பரப்பு விலைங்கிற கிராமத்துல படிச்சுக்கிட்டு இருந்தான். அவன் கூட படிச்ச 40 பேர்ல 12 பேர் மட்டும்தான் தேர்ச்சி அடைஞ்சாங்க. அதாவது 12 பேர் மட்டும்தான் அங்க வச்ச எக்ஸாம்லயே பாஸ் ஆனாங்களாம். அதுல ஹில்கியாவும் ஒரு பையன். அங்கிருந்த ஆசிரியர்களுக்கு கூட படிக்கிற மாணவர்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அது திக்குவா ஹில்கியாவா, நம்ம ஒதுக்கி வச்சிருந்த ஹில்கியாவா இவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெற்றுட்டான்னு ஆச்சரியமா பார்த்தாங்க. அவனுக்கு ஏசப்பாவோட அன்பை பத்தி கூறி வேதாகமத்தையும் வாசிக்க சொன்னாங்க. ஹில்கியாவும் சாட்சியுள்ள வாழ்க்கையும் கீழ்ப்படிதல் உள்ள வாழ்க்கையும் வாழ ஆரம்பிச்சான். அவங்க அம்மாவுக்கு வீட்டு வேலைகள்ல உதவி செய்வான், அப்பாவுக்கு விவசாய வேலைகள்லையும் உதவி செய்வான். ஹில்கியாவுக்கு 9ஆம் வகுப்பு படிக்கணும்னு ஆசை. ஆனால் 9ஆம் வகுப்பு படிக்கணும்னா 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க கருத்துக்கள் கருங்கல் சந்தைங்கிற கிராமத்துக்கு போய் தான் அவன் படிக்கணும். 70 வருடங்களுக்கு முன்னாடி எந்த போக்குவரத்து வசதிகளுமே கிடையாது, நடந்து தான் போகணும். வீட்டோட கஷ்ட காரணத்தினால அவங்க அண்ணனை மட்டும் படிக்க வைக்கலாம்னு நினைச்சாங்க. ஆனால் படிக்க விரும்பிய ஹில்கியா அழுதுகிட்டே இருந்தான். அவங்க அம்மாவும் ஹில்கியாவோட ஆசையை நிறைவேற்றலான்னு நினைச்சாங்க. படிக்கிறதுக்காக 5 கிலோமீட்டர் நடந்தே போனா ஹில்கியா. காலில் செருப்பு கூட கிடையாது, ஒரே ஒரு சட்டையை தான் தினமும் துவைச்சி ஈரச்சட்டையோட ஸ்கூலுக்கு போவான். அங்கே படித்து கொண்டிருக்கும் போது 38 மாணவர்கள் எழுதின அரசு தேர்வில் 5 பேர் மட்டுமே தேர்ச்சி அடைஞ்சாங்க. அதுலேயும் நம்ம ஹில்கியா ஒரு பையன். ஏசப்பா கிட்ட தினமும் அவன் திக்குவாய் மாறணும்னு மன்றாடி ஜெபிக்க ஆரம்பிச்சான். ஏசப்பாவும் சரளமா பேசக்கூடிய திறனையும் இனிமையா பாடக்கூடிய திறனையும் கொடுத்தாங்க. ஹில்கியா மேற்கொண்டு ஹிந்தி படிக்க ஆரம்பிச்சான். ஹிந்தியில சாகித்ய ரத்னா விருதெல்லாம் வாங்கினான். ஹிந்தி பண்டிட்டாவே அரசு பள்ளிகள்ல பணி செய்ய ஆரம்பிச்சான். அங்கிருந்த அரசு பள்ளியில வேலை செஞ்ச தமிழ் ஆசிரியராகிய டெய்ஸியையும் மணந்து கொண்டான். பின்பு இயேசு கிறிஸ்து அவங்க ரெண்டு பேரையும் ஊழிய பணிக்காக அழைச்சதும் ரெண்டு பேருமே அவங்க அரசு பணியை ராஜினாமா செஞ்சுட்டு இயேசப்பாவோட ஊழியத்துக்காக தங்களையே அர்ப்பணிச்சாங்க. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையில சிறுவனோட ஜபமும் விசுவாசமும் அயராத உழைப்பும் அவனை உயர்ந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்துச்சு. அதே போல நாமும் இயேசப்பா கிட்டக்க கேட்கறதுக்கெல்லாம் இயேசப்பா நமக்கு பதில் கொடுப்பாங்க. இன்றைக்கு நம்ம பாரத பிரதமராகிய நேருவோட பிறந்தநாளை நம்ம ஆசரிக்கிறோம். நேருவுக்கு சிறு பிள்ளைகள்னா ரொம்ப பிடிக்கும். அதே போலதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் குழந்தைகளை ரொம்பவும் நேசிக்கிறாங்க. நீங்க இயேசப்பா கிட்டக்க ஜோம் பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கையை உயர்த்தி ஆசிர்வதிக்க நம்ம இயேசப்பாவால முடியும். இன்றைய கதைக்கான பாடலோ வசனமோ கேட்போமா? செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். ஜினுக்கு ஜிக்கா ஹே, ஜினுக்கு ஜிக்கா, ஜினுக்கு ஜிக்கா, ஜினுக்கு ஜிக்கா ஹே, ஜினுக்கு ஜிக்கா ஹே, ஜினுக்கு ஜிக்கா ஹே, ஜினுக்கு ஜிக்கா, ஜினுக்கு ஜிக்கா, ஜினுக்கு ஜிக்கா ஹே. சூப்பரான சூப்பரான ரியல் ஹீரோ யாரு தெரியுமா? ஏசப்பா பிள்ளைதா உனக்கு தெரியுமா? சூப்பரான ரியல் ஹீரோ யாரு தெரியுமா? ஜெபிக்கிற பிள்ளைதா உனக்கு தெரியுமா? ஜினுக்கு ஜிக்காக, ஜினுக்கு ஜிக்காக, ஜினுக்கு ஜிக்கா, ஜினுக்கு ஜிக்கா, ஜினுக்கு ஜிக்காக. அந்தி சந்தி மத்தியான வேலையிலும் ஜெபித்தாரே தானியேல் ஜெபித்தாரே, அந்தி சந்தி மத்தியான வேலையிலும் ஜெபித்தாரே தானியேல் ஜெபித்தாரே, ஜெபித்து ஜெபித்து ஞானம் பெற்றாரே.
ஜெபித்து ஜெபித்து ஜெயம் பெற்றாரே. ஜினுக்கு ஜிக்காக, ஜினுக்கு ஜிக்காக, ஜினுக்கு ஜிக்கா, ஜினுக்கு ஜிக்கா, ஜினுக்கு ஜிக்காக, ஜினுக்கு ஜிக்காக, ஜினுக்கு ஜிக்காக, ஜினுக்கு ஜிக்கா, ஜினுக்கு ஜிக்கா, ஜினுக்கு ஜிக்காக.